பிகில் படத்தோட டீம் தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அட்லியோட டிரெக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் மூணாவது தடவையா ஜாயின் பண்ற பிகில் படம் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஒரு புது போஸ்டரை ரிலீஸ் பண்ணி தீபாவளி ரிலீஸ் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டர் பார்க்கும்போது ஏற்கனவே பாத்தீங்கன்னா சிங்கப்பண்ணையோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, நம்ம தளபதி விஜய் அப்படியே கோட்லாம் போட்டு சம ஸ்டைலா ஃபுட்பாலோட சென்ட்ரல் நிப்பாரு, அண்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு வுமன்ஸ் ஃபுட்பால் டீம் நிப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் இப்போ ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த போஸ்டர் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு செம கியூட்டா இருக்குன்னு சொல்லணும். பிகில் படத்துல இருக்கிற பெண்கள் டீமை நம்ம பார்த்தாச்சு, ஆண்கள் டீமை நம்ம பார்க்கணும்ல. இந்த படத்துல எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். சோ தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிற இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம விஜய் பக்கத்துல ஆனந்த்ராஜ், யோகி பாபு இந்த மாதிரி பல பேர் நிக்கிறாங்க. ஆனந்த்ராஜும் யோகி பாபுவும் பாத்தீங்கன்னா கோட்லாம் போட்டுட்டு பயங்கர டிப்டாப்பா இருக்காங்க, அண்ட் பக்கத்துல நிக்கிற சில பேரு கத்தி அருவாள் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. பட் இவங்க எல்லாருக்குமே ஃபுட்பால் பிடிக்கும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா சில பேரோட டி ஷர்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடுற மாதிரி சில போட்டோஸும் இருக்கு. சோ இந்த ஒரு கூலான போஸ்டரை ரிலீஸ் பண்ணி கேம் பிகின் சூன் அப்படின்னு சொல்லிட்டு படத்துடைய டீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸா பிகில் படத்தோட நம்ம தளபதி விஜய் தீபாவளிக்கு வருவாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். பட் இப்போ பாத்தீங்கன்னா பிகில் படத்தோட சேர்ந்து கார்த்தியோட கைதி படமும் விஜய் சேதுபதியோட சங்கத்தமிழன் படமும் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, தளபதியோட அடுத்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர் தானே டைரக்ட் பண்ண போறாரு, அவருடைய டைரக்ஷன்ல தான் கைதி படம் ரெடி ஆயிருக்கு. சோ இந்த படம் பிகில் படத்துக்கு போட்டியா தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. கூடவே விஜய் சேதுபதியோட சங்கத்தமிழன் படமும் தீபாவளி அன்னைக்குதான் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சோ இந்த தீபாவளிக்கு தளபதி விஜய், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, கார்த்தி இவங்க மூணு பேரோட படங்களும் வரப்போகுது. சோ செம போட்டியா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க சொல்லுங்க இந்த தீபாவளிக்கு எந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் நீங்க ஆசைப்படுவீங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது த்ரிஷா இப்போ சடனா சத்குரு ஜக்கி வாசுதேவ மீட் பண்ணிருக்காங்க. இத பத்தி சோசியல் மீடியால ட்வீட்டும் பண்ணிருக்காங்க. த்ரிஷா இப்போ ரீசெண்டா யூனிசெஃப்காக ஒரு ஈவெண்ட்ல சில்ட்ரனோட ப்ரொடெக்ஷன் பத்தி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அப்படி பேசும்போது நம்ம தல அஜித்தை பத்தியும் நேர்கொண்ட பார்வை படத்தை பத்தியும் பேசியிருந்தாங்கல்ல, இந்த வீடியோ கூட சோசியல் மீடியால செம ட்ரெண்டிங்கா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம த்ரிஷா பாத்தீங்கன்னா சத்குரு ஜக்கி வாசுதேவ போய் மீட் பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர்ல யோகா சென்டர் வச்சிருக்காரு இல்லையா, அங்க டிராவல் பண்ணிட்டு அண்ட் தென் திஸ் ஹேப்பன்ட் பக்கெட் லிஸ்டிங் தேங்க்யூ ஈஷா பவுண்டேஷன் ஃபார் த இன்வைட் அப்படின்னு சோசியல் மீடியால போஸ்ட் போட்டிருக்காங்க. த்ரிஷாக்கு இப்போ அடுத்ததா கர்ஜனை, பரமபத விளையாட்டு, ராங்கி, சுகர் இந்த மாதிரி பல படங்கள் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம தீபிகா படுகோன் இப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்ல நடிக்க போறாங்க. 1960s 1970s எல்லாம் பார்க்கும்போது மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, பட் அதுக்கப்புறமா அது அப்படியே குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம டிவில மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. பட் இப்போ பாகுபலி படம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு பல பேர் ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா 3D ராமாயணம் படம் மறுபடியும் ரெடி ஆக போகுது. 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நிதிஷ் திவாரி, ரவி, உதய்வார் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மூணு லாங்குவேஜ்ல இந்த படம் ரெடி ஆக போகுது. மூணு லாங்குவேஜ்லயும் பயங்கர பாப்புலரா இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் நடிக்க போறாங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ராமர் கேரக்டருக்கு ரித்திக் ரோஷனையும், சீதா கேரக்டருக்கு நம்ம தீபிகா படுகோனையும் கேட்டிருக்காங்க போல. ரித்திக் சப்போஸ் ஓகே சொல்லல அப்படின்னா ராமர் கேரக்டர்ல நம்ம பிரபாஸ் நடிக்கவும் அதிகமான சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. தெலுங்குல பாத்தீங்கன்னா ஸ்ரீராமராஜ்யம் படத்துல சீதா கேரக்டர்ல நம்ம நயன்தாரா ரொம்ப ஆப்டா ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா சீதா கேரக்டர்ல நம்ம எந்த ஹீரோயினையும் பாக்கல. சோ நயன்தாராவோட நடிப்புக்கு ஏத்த மாதிரி தீபிகா படுகோனும் சீதாவோட கேரக்டர் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கவினன் லாஸ்ட்லியா ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். நீங்க வந்து காரணத்தை விட்டுருங்க.